ரெண்டு கையை தூக்கி எல்லா இடத்துல கண்ணீர் வடிக்க வரணும் கண்ணீர் அல்லாவ நினைச்சு கண்ணீர் வரணும் வாழ்க்கையை மாத்திர காலம் இது சரி ஒரு இடத்துல துவா வருது இல்ல சுஜூதுல தலையை வச்சு பாருங்க துவா வரும் உங்களுக்கு அல்லாஹ் நபிய பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா சுஜூது செய்து என்ன நெருங்க நெருங்குங்க நபியே சுஜூதுல கொஞ்சம் தலையை வச்சு பாருங்க கண்ணீர் வரும் உங்களுக்கு அல்லா அல்லான்னு கூப்பிடுங்க வேற ஒன்னும் தேவையில்லை சகோதர சகோதரிகளே அல்லா நெருங்குறதுக்கு என்ன செய்யணும் அல்லாவிடத்துல கை ஏந்தோம் அல்லாவிடத்துல தௌபா செய்யும் அல்லாஹ்டத்துல மன்னிப்பு கேட்கும் அல்லாஹ் விரும்புறான எங்க நாட்டை பாருங்க எவ்வளவு கஷ்டப்படுது மக்கள் எங்களுக்கு அழுக வரும் பார்த்தா எவ்வளவு நல்லா இருந்த நாடு அநியாயம் இருக்கும் பொழுது முன்னேறாது கடைசியாக நாங்க முஸ்லீம்கள் செய்த ஒன்றே என்ன எங்க அல்லா இடத்துல கண்ணீர் வடிச்சோம் போன ரமதான்ல ஒரு ரமதான் போகல்ல பாருங்க இதுதான் சொல்றது ஸ்ரீலங்கால அல்லாவுடைய அவுளியாக்கள் இருக்கிறாங்க அடையாளம் இதா இடத்துல இஸ்திஃபார் செய்யணும் யல்லா என்ன பாவத்தை மன்னிச்சிரியா அல்லாஹ் நான் விட்ட தொழுகைகள் நான் செய்த பாவங்கள் நான் செய்த துரோகங்கள் முழுதையும் அல்லாஹ் கேட்டுக்கொண்டிருப்பான் அல்லாஹ் சொல்றான் உஜி புதாவதாயிராதான் நீ அழைக்கும் பொழுதெல்லாம் உனக்கு நான் விட தருவேன் விட தருவேன் விட தருவேன் இது அல்லாட வாக்கு அல்லா ஒரு நாள் வாக்குக்கு மாறு செய்ய மாட்டான் நீங்க கேட்கலாம் நான் எவ்வளோ துவா கபூலாகுது இல்லையே கேட்டுட்டேன் முழுதும் ஒரு ஸ்டோக்ல இருக்கோ பயப்படாது என்பது நாங்க நினைக்கிறத போல அல்ல நாங்க கேட்ட துவாவுக்கு அல்ல சில நேரம் எங்களுக்கு வரக்கூடிய ஒரு சோதனை அல்லா இல்லாமல் ஆக்குவார் கியாமத்துடைய நாளையில போய் நாங்கள் யோசிப்போமாம் வாழ்க்கையில் என்ற ஒரு துவாவும் கபூலாகாம இருந்திருக்கலாமே ஏன் அவ்வளோ நன்மறிக்கும் அங்க அதுக்கெல்லாம் கேட்ட ஒவ்வொரு துவாக்கும் துவா வீணாகாது எங்கட ியமிக்க சகோதரர்களே சகோதரிகளே இஃப்தாருடைய நேரம் குடும்பத்தை வச்சு துவா கேளு இஃப்தாருடைய நேரம் அல்லாஹுடத்துல மன்றாடுங்க மன்றாடுற காலம் வேற யாரும் இல்லை இந்த முஸ்லிம் சமூகத்துக்கு நல்லா விலங்கு எங்களுக்கு ஒத்தரும் இல்லை உதவிக்கு யாரை உலகத்துல நம்ப தேவை இல்லைக்கு ரெண்டு கூட்டம் தேவை உண்மைக்காக போராடுற ஒரு சமூகம் தேவை துவாவுக்கு இன்னொரு சமூகம் தேவை அல்லாவே சொல்லித்தானே நான் ஏத்துக் கொள்ளுவேன் மையத்துகளை எரிக்கும் பொழுது எப்படி துவா கேட்டிருப்பீங்க கண்ணீர் வடிச்சு வடிச்சு எவ்வளவு கண்ணீர் வடிச்சிருப்பீங்க அல்லாஹ் நீங்க வடித்த ஒவ்வொரு கண்ணீருக்கும் அல்லா பிரதிபலனை காட்டுறானா இல்லையா மற்றவைகளை விடுங்க செஞ்ச துரோகங்களை விடுங்க உலகத்துக்கே வெளிச்சம் முஸ்லிம் சமூகத்துக்கு செஞ்ச துரோகம் பள்ளிவாசலை உடைத்தது எல்லோருக்கும் தெரியும் உண்மை யாருக்கு எல்லாருக்கும் தெரியும் எல்லாரும் மௌனியா இருக்கிறாங்க பேசலா பேசினா கஷ்டம் செஞ்ச அநியாயங்களை பட்டியல் போடலாம் தெளிவான அநியாயம் ஆனா அநியாயம் தான் மையத்தை பத்த வச்சு இறந்ததுக்கு பிறகு சரி அவன் உரிமையை கொடுக்கிறது இல்லையா எவ்வளவு பேசி பார்த்தோம் கடைசியாக நாங்க முஸ்லீம்கள் செய்த ஒன்றே ஒன் எங்க எல்லா இடத்துல கண்ணீர் வடிச்சோம் போன ரமதான்ல ஒரு ரமதான் போகல பாருங்க இதுதான் சொல்றது ஸ்ரீலங்காவில் அல்லாவுடைய அவுளியாக்கள் இருக்கிறாங்கிறது அடையாளம் இதுதான் இறை நேசர்கள் இருக்கிறாங்க என்பதற்கு ஒரு அடையாளம் இதுதான் ஒரு ரமலான் போகல ஒரு வருடம் போகல அல்லாஹ் எப்படி நாசமாக்கிட்டான் ஒத்தனுக்கு மௌத்த கொடுக்கிறது வேற ஒருவனை வாழும் பொழுது அவன்த குடும்பமே அவனுக்கு வாக்களித்தவர்களை வைத்து நாசமாக்குறது வேற

உட்காந்தூர் அறமணித்தியாலும் துவால ஈடுபடு குடும்பத்துக்கு துவா கேளுங்க நாட்டுக்கு துவா கேளுங்க சமூகத்துக்கு துவா கேளுங்க அநியாயம் இருக்குது முடிஞ்சிடும் நோம்பு முடிஞ்சிடும் வேலைகளுக்கு கொஞ்சம் லீவ போடுங்க விடுமுறையை கொடுங்க இது அமலுடைய சீசன் இது சம்பாதிச்சது உங்கள்கிட்ட இருக்குது இல்லைன்னு யாரும் சொல்ல இயலாது பதினஞ்சு நாள் சாப்பிட்றதுக்கு இருக்குது உங்களுக்கு இந்த நோன்பு பதினாலு பதினஞ்சு ஆயிடுச்சு நாள் தான் இருக்கு சகருக்கு எலும்பி தகஜ தொழுதிட்டு துவால ஈடுபாடு ஆகப்பெரிய ரமலானுடைய அமல்ல ஒன்றுதான் துவா ரெண்டு கையை தூக்கி எல்லா இடத்துல கண்ணீர் வடிக்கணும் வரணும் கண்ணீர் அல்லாவ நினைச்சு கண்ணீர் வரணும் வாழ்க்கையை மாத்துற காலம் இது வாழ்க்கையை மாத்தக்கூடிய காலம் இது சாதாரண காலம் அல்ல சாதாரண காலம் என்றா உலமாக்கள் பேச மாட்டாங்க இதை பத்தி கணக்கெடுக்காம இருக்கிறாங்க மக்கள் இலங்கையில வாழக்கூடிய நாங்களோ வெளிநாட்டில் வாழக்கூடியவங்களோ முழு பேரும் சேர்ந்து இந்த இஃப்தார் இந்த சஹருடைய நேரம் அல்லாவிடத்துல அற அற மணித்தாலும் கண்ணீர் வடிச்சு பாருங்க ரமலான் முடிய முந்தி என்ன நடக்குது பெருநாள் சந்தோஷ செய்தியோட உங்களுக்கு வேற வேற சந்தோஷ செய்தி எல்லாம் கிடைக்கும் எத்தனை அநியாயக்காரன் செத்துட்டான் அநியாயம் எல்லாம் மாறிட்டு பெரும் சந்தோஷமான செய்தி உங்களுக்கு கிடைக்கும் துவாலை ஈடுபடணும் ஆக முக்கியமான இந்த ரெண்டு வேலை இஃப்தார் இஃப்தாருடைய அறம் பண்ணுங்க வீட்டுல உட்காருங்க பிள்ளைகளை சேருங்க எல்லா இடத்துல கெஞ்சிங்க அல்லா தட்டவே மாட்டார் சொன்னா சல்லி செல்லம் நோம்பாளிக்கு ரெண்டு சந்தோஷம் ஒன்று இஃப்தாருடைய நேரம் அல்லாவை சந்திக்கும் நேரம் இஃப்தாருடைய நேரம் பெண்கள் கிச்சன்ல இருக்க கூட எவ்வளவு நேரம் இருக்குது முன்னால் எவ்வளவு நேரம் இருக்குது முழுதையும் செஞ்சிட்டு ஏழுக்கு எட்டு மணிக்கு இஃப்தாரா நிறைக்கு குடும்பத்தை உட்கார்ந்து பிள்ளைகளை பழக்கணும் துவாவும் சகருக்கு எலும்பி கடைசி நேரம் சகர் செய்யணும் ஒரு கா மணி தியாலம் துவால கன்னியமிக்க சகோதர சகோதரிகளே ரமலானும் துவாவும் மிக முக்கியமானது எப்படி நோம்பு வச்சிருக்கிறோம் பசியோட இருக்கிறோம் பன்னெண்டு மணி தியாலம் பதிமூணு மணி பதினாலு மணி தியாலம் சில நாடுகளில் பதினாறு மணி தியாலம் இதே போல சகோதரர்களே அரை மணி கொடு துவாவுக்கு கொடுக்கும் ஒன்றும் வருது இல்லை பரவாயில்லை கையை தூக்கி வச்சு அழுங்க அல்ல இருக்கு அழுங்க கண்ணீரை வடிங்க துவா கட்டு பழக்கம் இல்லத் திரச்சி இல்லை பழகுங்க பழகுங்க சரி ஒரு இடத்துலயும் துவா வருது இல்ல சுஜூதுல தலையை வச்சு பாருங்க துவா வரும் உங்களுக்கு நபியை நபிய சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நெருங்குங்க நபியே சுஜூதுல கொஞ்சம் தலையை வச்சு பாருங்க கண்ணீர் வரும் உங்களுக்கு அல்லாஹ் அல்லான்னு கூப்பிடுங்க வேற ஒண்ணும் தேவையில்ல இந்த பங்களாதேஷுக்கு போய் பாருங்க பங்களாதேஷ் மக்களுக்கு ஒரே ஒரு துவா தான் தெரியும் என்ன துவா தெரியுமா ரப்பனா 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 அவ்வளோவா சொல்லுவாங்க ரப்பனா ரப்பனா ஆயிரம் தடவை ரப்பனா அம்பாங்க ரப்பனாண்ட எங்கிட்ட ரப்பே ரப்பே அதுக்கு எல்லா ரக்கம் வந்து அதுக்கு அங்கிட்டு துவா தெரியும் அவங்களுக்கு சிலவங்களுக்கு தெரியும் அவங்க கேட்குறது ரப்பனா ரப்பனா ரப்பனாண்ட கேட்டு வைப்பாங்க அது தெரியாத ரப்பனா எங்களுக்கு ஏண்ட அல்லா ஏன்டல்லா என்ட ரப்பேன்னு சுஜூதுல கண்ணீர் வடி இன்றைக்கி தேவை அதுதான் இன்றைக்கி எந்த பக்கத்தாலே முஸ்லீம்களுக்கு எழும்பே இல்லாது அநியாயம் அப்படியே வளைச்சி நிற்குது அல்லாஹோட உதவியை நாக இரக்கணும் இன்ஷா அல்லாஹ் அல்லாகுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னாக்கள் இருக்குது அல்லாஹுடைய ஆக உயர்ந்த பெயர்கள் இதை கூப்பிடுங்க அல்லாஹ இதில் ஆக சிறந்த ஒரு பெயர் தான் யா ஹையூ யா கையூ என்ன பெயர் யா ஹையூ

ரமலானுடைய காலத்தில் ரெண்டு யுத்தம் வந்துச்சு எத்தனை யுத்தம் ஒன்று பதிர் யுத்தம் அடுத்தது மக்காவுடைய வெற்றி ரமலான்ல வந்துச்சு அல்ல ஏன் ரமலான்ல கொடுத்தான்னு தெரியுமா வெற்றியை கொடுக்கத்த ரமலான்ல அல்ல இந்த பதிர் ரமலான் பதினேழாம் ஆண்டு பதினேழுல பயம் பண்ணுவாங்க நோம்பு பதினேழு இருக்குது பதிர் யுத்தம் நடந்த நாள் கட்டாய அதை கேளுங்க நாங்க ரெண்டு மணித்தியாலும் பேசிருக்கோம் அதை பத்தி தனிய பதில பத்தி கொஞ்சம் கேளுங்க கட்டாய ரெண்டு மணித்தியாலும் பத்து மணித்தியாலும் பேசலாம் அவ்வளோ அது பெருசு அது பதில் இந்த பதில் யுத்த களம் நடக்குதே முஸ்லீம்கள் எத்தனை பேர் முன்னூத்தி பதிமூன்று பேர் காபிர்கள் எத்தனை பேர் ஆயிரம் பேர் முஸ்லீம்களுடைய தலைவர் யார்

சாதாரண துவா இல்ல முழு முஸ்லீம்களை கேட்க சொல்லுங்க அல்லா ஒரே அடியாவிட அளிப்பார் யா ஐயு யா கையூ உலமாக்க சொல்றாங்க இந்த யா ஹையு யா கையூம் எவ்வளவு பிரம்மாண்டமான துவா தெரியுமா குர் ஆன்ல ஆக பிரம்மாண்டமான ஆயத்து அது ஆயத்துள் குருசி ஆயத்துள் குருசி தெரியாத பிள்ளை இல்லையே ஏ ஆக பிரம்மாண்டமான ஆயத்து அதுதான் அந்த ஆயத்துள் குருசியுடைய முதலாவது வசனம் என்ன அல்லாஹு இல்லாஹுவல் ஹையுல் கய்யூம் பாரு முதல் வசனமே يا இல்லாஹுவல் ஹையுல் கையூம் ஹை حي எப்பொழுதும் உயிரோடு இருப்பவன் நீதான் யா அல்லாஹ் எங்கட மூதாதையர்களுடைய காலத்தில் உயிரோடு இருந்தாய் ஃபிரௌனுடைய காலத்திலும் இருந்தவன் நீதான் நும்ரூதுடைய காலத்திலும் இருந்தவன் நீதான் இன்றும் இருப்பவன் நீதான் அழித்தவன் நீதான் நும்ரூதை அழித்தவன் நீதான் எவ்வளவு பெரிய அநியாயக்காரர்களை அழித்தவன் நீதான் இன்றுள்ள அநியாயக்கார குடும்பத்தை அழிப்பவனும் நீதான் ஹை ஹையுல் கையூ முதலாவது இரண்டாவது குரு ஆனுடைய மூணாவது சூரா சூரா என்ன சூறா சூரா இம்ரானுடைய முதலாவது ஆயத்தை பாருங்க எவ்வளோ பொக்கி சம் ஹையுல் கையூம் இரண்டாவது மூணாவது சூரா தாஹா சூரா தாஹா சூரா இருக்குது குரு

வெற்றி கொண்டது இந்த வைத்துதான் சகோதரர்களே பதிரில் ஐயாயிரம் மலக்குகளை இறக்கியது இந்த ஹையுல் ஹையூபை வைத்துதான் ஆயிரம் வழக்குகள் இறங்கினார்கள் திரும்ப இரண்டாயிரம் மூவாயிரம் ஐயாயிரம் மலக்குகள் ஜிப்ரீல் ஜிஹலாம் ஐநூறு மழக்குகளோடு சல்லாஹூ அலைவசல்ல வலது பக்கம் ஹசரத் மீகாயில் அலைஹிசலாம் ஐநூறு மழக்குகளோடு சல்லாஹூ அலைவசல்லமுடைய இடது பக்கம் சகோதரர்களே ஆயிரம் மலக்குகள் வலது பக்கம் இடது பக்கம் சல்லாஹூ என்ன என்னதுவா ஐயுல் கையு உங்களுக்கு மத்த துவாக்கள் கஷ்டமா இருந்தா இதை மட்டும் கூப்பிடுங்க அல்லாஹ் உங்களுக்கு வேற துவா பாடமாக்க கஷ்டம் இஃப்தாருடைய நேரம் யா யா கையும் யா ஐயா யா கையோ அல்லா பதில் தருவான் பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுங்க பிள்ளைகளுக்கு அதை கொடுத்துருக்கீங்க இதை கொடுத்துருக்கீங்க பிள்ளைய பாதுகாக்கணும் என்ற பிள்ளை உலகத்துல சந்தோஷமாக வாழணும் நல்ல ஹையு கையுமா படிச்சு கொடுங்க பிள்ளை சந்தோஷமா வாழும் பிள்ளைகளுக்கு கொடுங்க பொக்கிசத்தை இந்த பொக்கிசத்தை அல்லாவ அழைக்க சொல்லுங்க அல்லா அழைக்க பழக்குங்க அதான் நாங்க இஃப்தார் நிற உட்கார வைக்கணும் வாப்பா உமா எனக்கு துவா தெரியா பிரச்சின இல்லை உனக்கு துவா தெரியாதா ஏ ஐயா கையூயா கை ஆயிரம் தரம் போதும் ஆயிரம் தரம் ஒரு ஆளை கூப்பிடும் பொழுது அவர் உங்களை கணக்கெடுப்பாரா கணக்கெடுக்காம போவாரா அல்லா கொடுங்கோலை நினைச்சீங்களா அல்லா கடினமானவன் நினச்சீங்களா நீங்க ஒரு தரம் ரெண்டு தரம் அழைக்கும் பொழுது அல்லா சொல்லிடும் நீ கேள் நான் தார் அப்படி இரக்கமுடையவன் அவன் அப்படி ரஹ்மான் அவன் அப்படி அர்ஹமுர் ராஹிமீன் அவன் அப்படி ஹைருமீன் அவன் நிராசை அடைய தேவையில்லை சகோதரர்களே பதினஞ்சு நாள் இருக்குது ரமலான் முடி சீசன் முடிஞ்சிருமோ துவா கேட்கலாம் அதுக்குப்றம் தொழலாம் அதுக்குறம் எல்லாம் செய்யலாம் ஆனா இந்த சீசன்ல செய்யறத போல இருக்காது அதனால விடுமுறையை கொடுங்க எல்லாத்துக்கும் லீவ் போடுங்க வச்சு கொள்ளாதீங்க உங்களுக்கு ஒரு லட்சம் டொலர் தாரண்டாலும் அதை விட்டுருங்க வானா அந்த ஒரு லட்சம் டொலரை விட எனக்கு பெருமதி இந்த ரெண்டு நேரம் அல்லாவ நான் நெருங்கும் இந்த ரெண்டு நேரம் உங்களை எல்லாத்தையும் கேட்டு முடிங்க இன்ஷா அல்லாஹ் எதிர்பாருங்க நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க ரவலானுக்கு பிறகு எந்த நாட்டுக்கு துவா கேட்க போறீங்க அந்த நாடு நல்லா இருக்கும் இன்ஷா அல்லாஹ் அநியாயக்கார கூட்டமே அழிஞ்சிரும் இன்ஷா அல்லாஹ் நல்ல ஒரு வாழ்க்கை வரும் அல்லாஹ் தருவான் கல்பில் சந்தோஷத்தை தருவான் அல்லாஹ் ரவலான் முடியும் பொழுது எப்ப இறங்கோடு இதில் அல்லா சொல்லிட்டானே கேள் எனக்கிட்ட சல்லல்லாஹோ அலைவ செல்லாம் பதில்ல முழு இரவும் சுபகு வரைக்கும் யா ஹையு யா கையும் அண்டா இன்னைக்கு நாங்க கேட்டிருப்போம் அப்படி துவா அபுபக்கர் அதிகெல்லாம் சொல்றாங்க பதினேழாம் நாள் பதில் நடக்குது செல்லல்லா அலை செல்லம் அதுலேயும் கையை தூக்கிது துவா 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 எப்ப சிறுபான்மையாக மாறுறோமோ எங்களுக்கு ஒன்றும் செய்யலை இன்னைக்கு உலகத்துல நாங்க சிறுபான்மையாக்கப்பட்டுட்டோமே அநியாயக்காரன் மேல வந்துட்டார் பாகிஸ்தானை பாருங்க நல்ல ஆட்சி செஞ்சார் மதீனாவை போல பாகிஸ்தான கொண்டாடணும் என்றார் எல்லா கள்ள கூட்டமும் சேர்ந்து அவனை கொடுத்தாட்டார் எங்க நாட்டை பாருங்க எவ்வளவு கஷ்டப்படுது மக்கள் எங்களுக்கு அழுக வரும் பார்த்தா எவ்வளவு நல்லா இருந்த நாடு அநியாயம் இருக்கும் பொழுது முன்னேறாது